பேச்சு போட்டியிலே ஆர்வமாக கலந்து கொண்டு வந்திருக்கிற அனைத்து கல்லூரி மாணவ மாணவியர் அவர்களை அழைத்து வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் சுவைஞர்களாக எதிரே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்கள் உங்கள் அனைவரையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலே போட்டி நடத்துகிற அமைப்பு குழுவின் சார்பிலே வருக வருக என்று அன்போடு நாம் வரவேற்கின்றோம். இந்த போட்டிகளை நம்முடைய மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு ஐஏஎஸ் அவர்கள் மாணவர்களுடைய தனித்திறன்கள் எல்லாம் வெளியே வர வேண்டும், அவர்கள் நிறைய நூல்களை எல்லாம் பெற வேண்டும், தினந்தோறும் அவர்களுக்கு மேடையிலே வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்துவதற்காக பணித்திருக்கிறார்கள். நேற்றைக்கு கட்டுரை போட்டி நடந்து கொண்டிருக்கும் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பார்வையிட்டார்கள், நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். இன்றைக்கும் வருவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். எனவே மிகச் சிறப்பாக உங்களுடைய உரைகளை வழங்குமாறு நாம் வேண்டுகிறோம். உரைகள் எல்லாம் ஒலிப்பதிவு செய்யப்படுகின்றன. பொறுமை நாகரிகம் என்கிற தலைப்பிலே உங்களுடைய உரைகளை நீங்கள் வழங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். கருத்து, நடை, வெளியீடு, திறன், இந்த மூன்று அடிப்படையில் ஒவ்வொன்றுக்கும் 10 மதிப்பெண்களை வழங்கி நடுவர் பெருமக்கள் இங்கே உங்களை பாராட்டுவதற்காக வந்திருக்கிறார்கள். நடுவர்களாக நம்முடைய நெல்லை மாநகரத்தினுடைய அடையாளமாக திகழக்கூடிய எல்லா இளைஞர்களையும் ஊக்குவிக்கக்கூடிய கவிஞர் பேரா என்கிற பெயர் ராஜேந்திரன் அவர்கள், பொதிகை தமிழ்ச்சங்கத்தை சார்ந்த ஐயா அவர்கள் தொடர்ந்து நம்முடைய மாணவ மாணவிகளை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகளாவிய அளவிலே நிறைய இணைய கருத்தரங்கங்களை நடத்தி கண்டங்களை கடந்தும் இன்றைக்கு தமிழ் வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நடுவராக வந்திருப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரும் பேறு என்று நான் நினைக்கிறேன். அடுத்ததாக மற்றொரு நடுவராக பேராசிரியர் ஆண்டனி சுரேஷ் அவர்கள், சதகத்துல்லா அப்பா கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியராக பல பட்டிமன்றங்களிலே நடுவராக நின்று இன்றைக்கு மாணவர்களை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அவர் இங்கே வந்திருக்கிறார். மற்றும் ஒரு நடுவராக தூய சவேரியார் தன்னாட்சி கல்லூரியினுடைய பேராசிரியர் இனியன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மூன்று நடுவர் பெருமக்கள் மிக நியாயமாக உங்களுக்கு தீர்ப்புகளை வழங்குவார்கள், அதை நாங்கள் சிறப்பாக இந்த இடத்துல சொல்றோம். எந்த சந்தேகமும் எந்த வருத்தமும் நீங்கள் பட வேண்டாம். மிகச்சிறப்பாக உங்களுடைய பேச்சுக்களை எல்லாம் நீங்கள் பேசுங்கள். உங்களுடைய உரையில் இந்த அரங்கத்திலே எதிரொலிக்கிறது என்று சொன்னால் அது நீங்கள் பெற்ற பேர் என்றுதான் நான் சொல்லுவேன். என்ன காரணம் என்று சொன்னால், 5வது புத்தக திருவிழாவிலே பொருணை நெல்லை நாகரிகம் தொடர்பான அருமையான கண்காட்சி இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. மாணவ மாணவிகள் ஆயிரக்கணக்கான பேர் அதை கண்டு கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அறிஞர் பெருமக்கள், பேராசிரியர்கள், எழுத்தாளர்கள் பேசக்கூடிய மேடையிலே நீங்களும் பேசுகிறீர்கள் என்பது மிகவும் பொருத்தமானது என்று நினைக்கிறேன். வருங்காலகட்டத்தினுடைய சாலமன் பாப்பையாக்களாக, பர்வீன் சுல்தானாக்களாக, இளம்பரி மணிமான்களாக நீங்கள் வர வேண்டும் என்று வாழ்த்தி இப்போது நடுவர்களிடம் ஒலி வாங்கியை தருகிறேன். லாட் நீங்க வந்து வரிசையா வாங்க, வந்து லாட் எடுத்துக்கோங்க. அந்த எண்படியாக பேச வேண்டும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. எந்த நம்பர் ஒன்ன நம்பர் வருதுன்னா 5 நிமிஷம் சரியாக. இப்ப 2:30 2:20 பேச்சு போட்டி தொடங்கும். அதில் வந்து நீங்கள் முன்னாடி வந்து உங்களுடைய எண்களை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டு கருத்து, நடை, வெளியிடுதலன் 3 நிமிடம் தான் பேச வேண்டும். அதற்கு மேல் நீங்கள் பேசுகிற கருத்துக்கள் மதிப்பிலே கொள்ளப்பட மாட்டாது. ஏன்னா நிறைய பேர் இருக்கிறதுனால விழாவை சிறப்பாக சீக்கிரமாக முடிக்க வேண்டிய நிலை இருக்கிறது. பங்கேற்கக்கூடிய அனைவருக்கும் நேற்று வழங்கியது போல் இப்போதும் பங்கேற்பு சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சித்தலைவருடைய ஒப்பத்தோடு நாம் வழங்குகிறோம். எனவே இந்த நல்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு வேண்டுகின்றோம். இதனுடைய முடிவுகள் இன்று மாலை 5:30 உங்களுக்கு செல்பேசிகள் மூலமாக யார் யார் வெற்றி பெற்றிருக்கிறாரோ அவர்களுக்கு வழங்கப்படும். அதனால மற்றவர்கள் நீங்கள் அந்த சான்றிதழை பெற்றுக்கொண்டு நிறைய அரங்கங்கள் இருக்கின்றன, அந்த அரங்கங்களிலே புத்தகங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு வாசித்து தொடர்ந்து நிகழ்ச்சிகள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு குறிப்பிடத்தகுந்த நிகழ்வு என்னவென்று சொன்னால், நாளை காலை 11 மணி முதல் 1 மணி வரை எழுத்தாளர்களுடன் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நீங்களாம் பேச்சாளர்களாக இருக்கிறதுனால எழுத்தாளர்கள் வண்ண நிலவன், நெல்லையினுடைய அடையாளமாக திகழக்கூடிய கடல் புறத்தில், ரேணிசெய்யர், கம்பாநதி என்கிற நாவல்களை எல்லாம் படைப்புகளை எல்லாம் தந்திருக்கக்கூடிய தமிழினுடைய புகழ்பெற்ற எழுத்தாளர் வண்ண நிலவனர்கள் சென்னையிலிருந்து உங்களை சந்திப்பதற்காக வருகிறார்கள். அதற்கு அடுத்ததாக கலாப்பிரியா அவர்கள் இடைகால் என்கிற அந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய நெல்லையினுடைய அடையாளமாக திகழக்கூடிய கவிஞர் கலாப்பிரியா அவர்கள் வருகிறார்கள். நாகர்கோயிலை சார்ந்த நாவலாசிரியர் மலர்வதி அவர்கள் நாளை காலையிலே வருகிறார்கள். இந்த மூன்று எழுத்தாளர்கள் வர இருக்கிற காரணத்தினாலே நாளைய நிகழ்ச்சியிலே யார் யாரெல்லாம் பங்கேற்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ நீங்கள் செல்வதற்கு முன்பாக
என்னிடம் பெயர் கொடுத்து விடுங்கள். நாளை காலையில 11 மணி முதல் 1 மணி வரை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதிலும் நீங்கள் கலந்து கொண்டு சான்றிதழ்களை பெறலாம் என்று அன்போடு வேண்டி நூலக துறையைச் சார்ந்த அம்மையார் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு உதவி செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்றவனாக இப்போது நாம் பேச்சு போட்டியை தொடங்குகிறோம். காந்த குரலை கேட்டுட்டு சாரை மீட் பண்ணலாம்னு வந்த உங்க மதியில பேச வாய்ப்பு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். கடந்த ஒரு வருடமா நான் வந்து வேற வானொலியில தான் பணிபுரிகிறேன். இதுக்கு முன்னாடி 4 மணி வாழ் அப்படின்ற நிகழ்ச்சியில ஹலோ எஃப்எம்ல நான் பணியாற்றிட்டு இருந்தேன். இப்போ சுவிட்சர்லாந்து எஃப்எம்ல ஒரு பொறுப்பாளரா நான் இருக்கிறேன். பேச்சு திறமை வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. சில நேரங்கள்ல நமக்கு மேடையே கிடைக்காது. மேடை கிடைக்கணும்னு ஆசைப்படும் போதெல்லாம் அதுல பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. அதனால கிடைக்கிற மேடைய தைரியமா பயன்படுத்துறது எப்படின்னு அந்த நிமிடத்துல வரக்கூடிய தைரியம் தான் முடிவு பண்ணும். மைக்க தொட்டாலே உதறும். 9th படிக்கும்போது அந்த சமயத்துல ஸ்கூல்ல ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க கட்டுரை வாசிக்கிறது. மகாகவி பாரதியாரை பத்தி அந்த சமயத்துல அவர் பெண்களை ரொம்ப பெருமையா பேசியிருந்த அந்த விடயங்கள் எல்லாம் பேசினது. விடயங்கள்னு சொல்ல மணிக்கவும், ஏன்னா அங்க இலங்கை தமிழ் பேசுறதுனால அந்த வார்த்தைகள் அப்படி வருது. அப்போ ஆரம்பிச்ச அந்த மேடையில கிடைச்ச அந்த மைக் ஓ என்ன தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஏதோ நேர போக்குக்காக நம்ம இதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்காம இந்த நேரம் வந்து உங்களுக்கு ரூம்லயே உட்காந்து மைக்லயே பேசுறதுனால இந்த விடயங்கள்லாம் தெரியல. பட் உங்களை எல்லாரையும் தனித்தனியா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு விருந்தினரா அவரு கௌரவப்படுத்தினது அவரோட பெருந்தன்மை. நான் அவரை பார்க்கணும் அப்படின்ட்டு தான் வந்தேன். கிடைக்கிற மேடையை நல்லா பயன்படுத்திக்கணும். எனக்கு ஒவ்வொரு மேடையையும் ஏற்படுத்தி கொடுத்தவர் மகாதேவன் சார். சதகத்துல்லா காலேஜ்ல சின்ன சின்ன போட்டிகளுக்கு போயிட்டு இருந்த என்ன ஹலோ பண்பலையில ஆள் எடுக்கிறாங்க. அதுக்கான போட்டி நடந்துச்சு. இவங்களுடைய குரல் உங்களுக்கு பயன்பட்டா நீங்க அவங்களை வேலைக்கு எடுத்துக்கோங்கன்னு தைரியமா சும்மா போட்டிக்கு போனவங்களே என்னுடைய மாணவிக்கு நீங்க வேலை கொடுங்கன்னு சொல்றதுக்கு யாராலும் முடியும் சார் சொன்னாங்க. 10 வருஷம் தொடர்ந்து ஹலோ பண்பலை எனக்கு கற்றுக் கொடுத்த நிறைய விஷயங்கள் இருக்கு. தைரியத்தை கத்து கொடுத்துருக்கு. சொல்ல போனா இந்த மாதிரி எங்க மைக்க கொடுத்தாலும் உடனே பேசக்கூடிய அந்த வித்தையை கத்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். யார் யாரெல்லாம் மைக்க பேச பிடிச்ச தயங்குறோமோ அவங்களுக்கு பிற்காலத்துல இந்த மைக்க பிடிக்கக்கூடிய தைரியம் வருதுன்னா அதுக்கு அவங்க நிறைய உழைக்கணும். பேசுற எல்லாரையும் பார்த்து பிரமிப்பாகிற அந்த கட்டத்துக்கு நம்ம உயரணும்ன்ற எண்ணம் இந்த போட்டியில கலந்துக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இருக்குதா? இருக்குதா? ஆனா மத்தியான சாப்பாடு தான் கொஞ்சம் கம்மி ஆயிட்டதுனால கொஞ்சம் சத்தம் கம்மியா இருக்கு போல. சரி, இங்க ஒவ்வொருத்தரும் பேச வருவாங்க. வர்றவங்களை உற்சாகப்படுத்துறது ரொம்ப முக்கியம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் பேசும்போது மட்டும்தான் கைத்தட்டுவேன்னு இல்லாம ஒவ்வொருத்தருக்கும் கைத்தட்டுங்க. கைத்தட்டி உற்சாகப்படுத்தும் போது இவங்க கொடுக்கக்கூடிய அந்த பரிசுகளோடு அதுவும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இங்க பேசக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. போது வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு இணையத்தினுடைய பயன்பாடு காரணமாக உலகளாவிய அளவிலே ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அவர்களும் நீங்க அவர்களைப் போல நீங்களும் வர வேண்டும் என்று வாழ்த்தியவனாக நாம் பேச்சு போட்டியை தொடங்குகின்றோம். அதாவது பேப்பர் லாட் போட்டாங்க. 24 பேர், 23 பேர் வந்திருக்கீங்க. 24 லாட் போட்டிருக்காங்க. எல்லாரும் வரிசையாக வாங்க, வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் யாருக்கு வருகிறதோ விரைவாக ஆரம்பிச்சிருங்க. 3 நிமிடங்கள் பேச வேண்டும். அதுக்கு மேலே பேசக்கூடியதை நாம் ஏற்றுக்கொள்ள இயலாது. எல்லாம் ஒளிப்பதிவு ஆகி கொண்டிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தினுடைய யூடியூப் சேனல் வலையொலி தடத்திலே நீங்கள் பேசக்கூடிய எல்லாமே லைவாக நேரலையிலே போகும். அதனால் ரொம்ப கவனமாக பேசுங்க, அழகாக பேசுங்க, நேர்த்தியாக பேசுங்க. பரிசு 3 பேருக்கு தான் கிடைக்கும், ஆனால் மற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் கிடைக்கப்படும். குறிப்பாக நடுவர்கள் தீர்ப்பு இறுதியானது. நன்றி, வாழ்த்துக்கள். 1 நம்பர் எடுத்த ஷூட்டிங் எடுத்த நபர் உடனடியாக பேசுவாங்க. ஓகே சார், கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த நேரத்துக்குள்ளாக உங்களுடைய நீங்கள் வந்து பேச்சினையை நிறுத்தி கொள்ளணும். அதை தாண்டி இங்கே பேசுகிற பொழுது உங்களுக்கு வந்து மதிப்பீடு செய்யப்படாது. நம்பர் 1 தொடங்கலாம். நடுவர் பெருமான்களையும் துறை நாகரிகத்தை பற்றி சொல்லாடலுக்கு வந்திருக்கக்கூடிய பேச்சாளர்களையும் வழங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். துறை நாகரிகம் என்றால் ஒன்றுமல்ல, தாமிரபரணி ஆற்றினுடைய நாகரிகம் தான் என்பதை இந்த நேரத்திலே அழுத்தம் திருத்தமாக நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கீழடி, கொடுமணல், ஆதிச்சநல்லூர் போன்ற இடங்களில் அகழ்வாய்வு மேற்கொண்டாலும் கீழடியிலே இருந்து ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை போன்ற இடங்களிலே அந்த உறவு மலர்கிறது என்று சொன்னால் அது நெல்லை மாவட்டத்தை சார்ந்த ஆற்றங்கரை நாகரிகத்தை சாரும். கிபி 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த நெல்மணிகளை கொற்கை என்ற இடத்திலையும் சிவகலை என்ற இடத்திலையும் கண்டுபிடிக்கின்ற போது
என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், கும்பாபிஷேக விழாக்களுக்கு தங்களுடைய முன்னோர்கள் நெல்மணிகளை வைத்து இந்த நாடு இந்த நகரம் அழிந்து அழிந்து விட்டது என்று சொன்னால், கோவில்களே உள்ள விதைகளை நீ வந்து மாற்றுப் பெயராக பயன்படுத்தி நீ இந்த வேளாண் தொழிலை பெருக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய எண்ணம் அப்பொழுதே நமது பாட்டன் பூட்டன்களுக்கு இருந்தது என்பதை இந்த நேரத்திலே நாம் மறுக்க முடியாது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் தோழர்களே. ஆதிச்சநல்லூரிலே எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஒரு திராவிட நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு முன்பதாக தமிழன் ப்ரீஹிஸ்டாரிக் பீரியட் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே ஆற்றங்கரை ஒட்டிய பகுதிகளிலே வாழ்ந்து மறைந்தான் என்பதை செய்தி அந்த நான் செய்தியை படிக்கின்ற போது என் கண்கள் எல்லாம் நீரிலே தத்தளித்தது. ஆதிச்சநல்லூரிலே உயிருடன் ஒருவரை புதைத்து நெர்மணிகள் அவருக்கு தேவையான ஒரு விளக்கை வைத்து அதனுடைய முதுமக்கள் தாளிகள் என்று சொல்லக்கூடிய அந்த தாளிகள் பல நூறு தாளிகள் கிடைத்து தமிழகத்திலே ஒரு தொன்மை சார்ந்த ஒரு தொல்லியலை திருநெல்வேலி மண் பறைசாற்றுகிறது என்று சொன்னால் அது நமக்கெல்லாம் எவ்வளவு பெரிய பெருமை என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதை விட்டு சிவகலை என்ற பகுதிக்கு வந்தால், சிவகலையிலே மீனாட்சிபுரம் என்ற ஒரு ஊரிலே ஒரு கற்பாறைகள் அது சுடுமண் எழுத்துக்கள் எல்லாம் கிடைத்திருக்கின்றன. அந்த மீனாட்சி பாறையில் இருந்து முதலிலே தெற்கே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இப்போது ஆறு தெற்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. முன்னோரு காலத்திலே வடக்கே ஓடிக்கொண்ட நாகரிகத்தின் படி பார்த்தால் அவனுக்கு கிழங்கு அகழ்தல் மற்றும் ஆடு மாடு நிறை வேட்டல் தான் ஒரு தொழிலாக இருப்பது என்பது எந்த ஐயப்பாடும் இல்லை. தற்போது புறநான் நூற்றிலே தலைவன் தலைவி பாடல் காதலை நாம் ஒற்று படித்து மகிழ்கிறோம். அதற்கு அச்சாணி போட்ட விதை நம் முன்னோர்கள் வாழ்ந்த சிவகலை பகுதிதான் தோழர்களே. இறுதியாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், கொர்க்கை என்ன என்று சொன்னால் ஒரு பெரிய துறைமுகம் இப்போது இல்லை. அது அரேபிய ரோமானிய போர்ச்சுகீசியர்களை வரவழைத்து திருநெல்வேலி மண்ணையும் சரி தமிழகத்தையும் சரி ஒரு கேட்வே என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து வரவழைத்து ஒரு வாணிபத்தை கடல் கலந்து வாணிபத்தை செய்தது நம்மளுடைய கொர்க்கை துறைமுகம் தான். அங்கு வந்து அந்த ஒரு பைப்லைன் கொடுத்திருக்காங்க, சுடுமண்ணால் ஆன பைப்லைன் வித்து ஒரு 24 ஓட்டைகளோடு 36 இன்ச் அந்த பைப்லைன் கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தமிழன் மொழியாலும் இனத்தாலும் எழுத்தாலும் தன்னுடைய தொழிலாலும் வளத்தாலும் மேம்பட்டு தன்னுடைய தமிழ்நாட்டிற்கே ஏன் இந்தியாவிற்கே ஒரு முதன்மையான அகலாய்வு முதன்மையான நாகரிகம் பொருளை நாகரிகம் என்று கூறிக்கொண்டு என்னை பேச வாய்ப்பளித்த என்னுடைய அத்துணை நடுவர் பெருமான்களுக்கும் நன்றி பாராட்டி என்னுடைய இந்த உப்பை காட்டிலும் எளியவனுடைய பேச்சை கேட்ட பேச்சாளர்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.